ஹாய் செல்லகுட்டீஸ் கூப்பர் தலையை பிடிச்சி என்னடா பண்ணிட்டுருக்கீங்கன்னு தானே கேட்குறீங்க. கிரேஸ்பி பெட்ஷாப்பில் வந்துட்டு க்ரூம் பண்ணலாம் நம்ம கூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டோம். ஏன்னா இங்கே தான் நம்ம பப்பி எடுத்திருந்தோம். ஸோ இங்கே க்ரூம் பண்ணிடலாம், நம்ம உங்கள் க்ரூமும் பண்ணுவேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இங்கே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பையனை பாத் டப்பில் போட்டு தண்ணியை மேலே விட்டோன்னே பையன் ஓனா மாதிரி ஆகிட்டான். முடிய வச்சு தான் கவர் பண்ணியிருக்கேனான்னு சிரிச்சுக்கிட்டு அவங்க பர்சனலாக யூஸ் பண்ணுற ஷாம்பு கண்டிஷனர் எல்லாமே போட்டு கூப்பரை வந்து பொறுமையாக அழகாக வந்து குளிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து அந்த நுரையெல்லாம் எடுத்து வச்சு க்யூட்டாக காமிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம பையன் பயங்கரமாக நடுங்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் க்யூட்டாக ஒரு சிட்ஸு இருந்துச்சு. இதை வந்து ஷோக்கு ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. செம்ம அழகாக இருந்தது அந்த பப்பி. அதுக்கப்புறம் நம்ம பையனை சுருட்டி வச்சு ஹேர் ட்ரையர்லாம் போட்டு ஹேர் ட்ரையர்லாம் நல்லா வந்து ஃபுல்லாக சில்கியாக ஆக்கிட்டாங்க முடியை. அதுக்கப்புறம் கோம் பண்ணி விட்டாங்க. கோம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு தடவை ஜுண்டி போட்டு விட்டாங்க. செம்ம க்யூட்டாக அழகாக இருந்தாங்க. நமக்கு போட தெரியல, ஏன்னா அப்போ வந்து குட்டியாக முடிஞ்சு இப்போ கரெக்டாக இருக்குது போடுறதுக்கு. இதுக்கப்புறம் வர்ற அப்டேட்டிங் வீடியோலாம் நான் வந்து கூப்பிட வந்து இந்த மாதிரி ஜுண்டிலாம் போட்டு க்யூட்டாக காட்டுறேன். செம்ம சில்கியாக ஷோக்கு போகிற பப்பி மாதிரி ஆக்கிட்டாங்க. உங்களுக்கும் பப்பி வேணால் கிரேஸ்பியை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. டாடா.